மதுரை கடை தான் வடிவேலனை. வடிவேலனை நான் பார்த்து கேட்குறேன், வடிவேலனை உங்களை பார்த்து சிரிக்காத நாள் இல்லை, உங்களால் சந்தோஷமாக இருக்காத நாள் இல்லை, ஏன் இவ்வளோ பேரை நீங்கள் மனசு வேதர் பண்ண வச்சிங்க வடிவேலனை? நம்ம மதுரைனே உங்களுக்கு சோறு போட்டு ஆளாக்கி விட்டவர் கேப்டன். 1000 இருக்கட்டும்ண்ணே, எதிரியாக இருந்தால் கூட விருந்தாளி வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியும். கவிதை கோபால் ஒரு உண்மை சொல்லணும்னா, எனக்கு அந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் எனக்கு கவிதை கோபாலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் பிறந்த அதே மதுரையில் நான் பிறந்திருக்கேன், நீங்கள் குடித்த அதே வையத்தனையை நான் குடிச்சிருக்கேன், அந்த உரிமையில் கேட்குறேன். நீங்கள் ஏன் வரல? இன்றைக்கி இவங்கெல்லாம் கேட்குற அளவுக்கு ஏன் வச்சுக்கிட்டீங்க? ஆனால் இதே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஒரு வேளை வந்திருந்தீங்கன்னா அப்படியே திரும்பியிருக்குமேண்ணே. இது 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 பவர்ஃபுல் டூல்ண்ணே இந்த மீடியா. இன்றைக்கி இப்போ நான் பேசினதுக்கப்புறம் எனக்கே வந்து இது ரிவீட் ஆகலாம். ஏன்னா இவ்வளோ இதுலேயும் நீங்கள் வந்து கேப்டன் இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப விஜய்னா ரொம்ப நன்றி. இவ்வளோ விஷயம் கேட்குறவங்க ஒரு உண்மையே உண்மைன்னு சொல்கிறதான மீடியா, ஏன் இன்னும் நீங்கள் யாருமே சொல்லலை? அது உண்மையே உண்மைன்னு ஏன் சொல்லலை? நான் பொதுவாக யூடியூப்பில் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன், என் சம்மந்தப்பட்ட எல்லா கமெண்ட்ஸும். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக அந்த யாரையும் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே. அந்த தம்பியை ஃபுல்லாக தேடினேன், தேடி ஒரு இடத்துல நான் வந்தேன். கல்யாணம் நடந்துருச்சு, அவங்க இருந்துட்டாங்க, 3 வருஷம் குடித்தனம் நடத்திட்டாங்க, ஒன்றா இருந்தாச்சு, இதுவும் ஆயிடுச்சு, 2 குழந்தைகளும் எங்களுக்கு அவங்க கருக்கலப்பு பண்ணிட்டாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, வேணான்றீங்கல்ல எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க, நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா கவிதை கோபால் ஒரு உண்மை சொல்லணும்னா, எனக்கு அந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் எனக்கு கவிதை கோபாலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அன்றைக்கி உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சரியான ஒரு சிங்க் விஷயங்கள் முன்ன பின்ன சிங்க் போயிட்டுருந்தது. நம்ம என்ன பண்ணுறோம், அவர் என்ன பண்ணுறாருன்னு சிங்க் போயிட்டு இருந்தது. 3:00 to 6:00 தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. 6 மணிக்கு வந்து டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு. தயவுசெய்து நண்பர்கள் கேட்டுக்கோங்க. இப்போது 11 மணிக்கு கமலாவில் ஒரு ஷோ போச்சு, 3 மணிக்கு எங்களோடய ஷோ. கமலாலேருந்து இங்கே வரதுக்கு முன்னாடி 1 மணிக்கே எங்களோட ஷோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாங்கு முதலே போட்டாங்க. எங்களுக்கு உயிராக உணர்வாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் யாருமே வந்து சாங் பார்க்கல. அதாவது யாருன்றதோட 10% தான் வந்திருந்தாங்க, 90% வரல. அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது, ஒவ்வொருத்தங்களும் வந்தாங்க. இது எப்பயுமே நடக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து நம்ம அவங்களுடைய இடர்பாடுகள் நம்மளுக்கு தெரியும். இப்படி போயிட்டுருக்கனால ஆடியன்ஸ் வந்தாங்க, கெஸ்ட் வந்தாங்க, பேசினாங்க. இப்போ 3:00 to 6:00 டைம் முடிஞ்சுது. டைம் முடிகிறப்ப தயவு செய்து நீங்கள் அந்த டேப்பை திருப்பி பார்த்தா தெரியும், சாங்க ஒரு தடவை போடுங்கன்னு ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்துட்டே சாங்க போடுங்க ரெக்கார்ட் பண்ணுன்றப்போ, என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து ஏறி செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜில் ஏறி செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எல்லோரும் இறங்கினா யாருமே கேட்கல, ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் நிற்கிறாங்க. அப்போ நான் எல்லோரும் ஏறி இறங்கினா சாங் போடணுண்டா, போட போகிறாங்கடா, இறங்கினா மச்சான் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஓவராலாக இறக்கிட்டு இருக்கேன். லைட் ஆஃப்ன்ட்டாங்க. அப்போ எனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது. தம்பி கவிதை கோபாலை வந்து பேச சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் வந்து அவர் மேலே உள்ள ஈடுபாடில் ஒரு அன்பில் பேச சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. நான் அந்த சைடில் இருக்க நண்பர்கள்லாம் இறக்கி விட்டுட்டு வந்துட்டு ஸ்டேஜ் போகணுன்னே லைட் ஆஃப்னோடனே சரி இறங்குப்பானே அவர் இறங்கி போயிட்டார். பட் அந்த ஒரு யூடியூப் சேனலில் நான் வந்து இல்லை இறங்குங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த பையனோட கண்ணில் ஒரு பரிதவு பார்த்தேன். உண்மையிலே நான் மனசார நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் அந்த பக்கம் எல்லோரையும் இறக்கி விட்டு வந்து இறங்குங்கன்றதான் சொன்னேன். பட் அவர் வந்து அவரோட திறமையான ஒரு தம்பி, அவருக்கு வந்து இது ஒரு மேடையாக இருந்திருக்கு. இது மூலமாக வெளியே வரன்றது எனக்கு 200% தெரியாது. இதுதான் உண்மை, சத்தியமாக. நீங்கள் அந்த வீடியோவை வந்து கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கீழெல்லாம் நிறையா ஸ்கூல் வந்துகிட்டே இருந்தது. நான் பொதுவாக யூடியூப்பில் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன், என் சம்மந்தப்பட்ட எல்லா கமெண்ட்ஸும். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக அந்த யாரையும் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே. அந்த தம்பியை ஃபுல்லாக தேடினேன், தேடி ஒரு இடத்துல நான் வந்தேன். பட் இந்த இடத்துல சொல்லணுமான்னு தெரியல, சில ஒரு சில நண்பர்கள் அவர்களுடைய வியூஸ் ஏற்றுறதுக்காக அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சுட்டு சாப்பாடு போட்டு அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு ஏன் இப்படி அசிங்கம் நடந்தது, உங்களுக்கு ஏன் அது நடந்ததுன்னெலாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. பட் என் படம் வரனால இப்போ நம்ம எதாவது சொல்லி அது ஒன்றும் ஆகக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் போய் சர்வீஸ் பண்ணுற இடத்துல எதுக்காக ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோன்னா, எங்களுக்கு எந்த ஒரு கொடுக்குறவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து இதை நாங்கள் போய் பெருசாக மவுண்ட் ரோட்டில் ஃப்ளெக்ஸ் வைக்கணுன்றது கிடையவே கிடையாது. நம்ம பண்ணுற உதவியை வெளியே சொன்னால் 2 பேர் எக்ஸ்ட்ரா உதவுவாங்கன்ற ஒரே ஒரு நோக்கத்தால் தான் அனைத்து தன்னார்வர்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே தவிர, இதை வச்சு அவங்க வந்து ஒரு படம்லாம் பண்ண போகிறதே கிடையாது. அப்போ அப்படி இருக்கப்போ ஒரு யூடியூப்பில் அவரோட அந்த பையனோட தவறை நீங்கள் கேட்குறீங்க, அவர் ஃபீலை கேட்குறீங்கன்னா கேளுங்க. சாப்பாடு போட்டுட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அந்த தம்பியை பார்த்தேன், வர சொன்னேன், பேசினேன், அவனுடைய சூழ்நிலையெல்லாம் சொன்னான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னே, எனக்கு நீங்கள் ஒரு வீடு பார்த்து கொடுங்கண்ணா, எனக்கு தங்க இடம் வேணா. அதுக்கும் நான் இப்போது 4 கழிச்சிலேருந்து சொல்லியிருக்கேன், வாடா தம்பினே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் தம்பியாக பார்த்துக்க வேணே தவிர,
உங்கள் மீடியாவுக்கு ஐ மீன் நம்ம மீடியாவுக்கு தெரியும், நான் எப்பயுமே எல்லாருமே என்ன மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ அவனே என் தம்பி தான், இதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பல. இனி வரக்கூடிய நாட்களில் தம்பி என்னோட பயணிப்பான், தம்பி மாதிரி யார் இருந்தாலும் என்னோட பயணிப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமை வந்து தவறிட்டார், அது உங்களுக்கு எப்படி இருந்தது விஜயகாந்த் சார்? இல்லை, ஒரு உண்மை சொல்லணும்னா அசிங்கமாக இருந்தது. என்ன அசிங்கமாக இருந்ததுன்னா, நடிகர் சங்கம்ன்ற ஒரு விஷயத்தை நான் சின்ன பிள்ளையாக இருந்து வளர்ந்து வரப்போ, எனக்கு ஒரு ஏஜ் ஒரு காலேஜ் அந்த மாதிரி படிக்கலாம் பார்க்குறப்போ, நடிகர் சங்கம் இவர் மட்டும்தான் தெரியும், இவர் ஒரு நடிகர் சங்கம் பில்டிங்னு நான் நினப்பேன். அவர் இருந்தாருன்னா இன்றைக்கி அந்த பில்டிங் அங்கே இருந்துக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதர், அவ்வளோ பெரிய ஆளுமை, அவ்வளோ பெரிய விஷயம் மதுரக்காரர். இன்ன வரைக்கும் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தவங்க அவர் கெட்டவன்னு சொல்லிட்டும் இல்லை, நல்லவர். கோவக்காரன்னு வாங்க, கோவ இருக்கிறதுல குணம் இருக்கும், நல்லவர், நல்ல மனிதர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய மறைவுக்கு வராத அனைத்து அண்ணன்களுக்கும், கதாநாயகர்களுக்கும், கதாநாயகிகளுக்கும், பெரிய பெரிய செலிப்ரிட்டி இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் வராதவர்களுக்கு உண்மையிலேயே நான் வந்து ஒரு வேதனையோடு நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன் நீங்கள் வரலன்றது அவரோட பையனா, என்னான விஜய் பிரபாகரன் நான் வந்து என்னோடய ஏஜாக இருக்கும். ஸோ அவரோட பையனாக்கு ஏன் வரல, என்னோட அப்பா ஏஜில் தான் இருக்கார் அவர், ஏன் வரல நீங்களாம், அவர் எதுக்காக வராமல் வந்திருக்கார், அவருக்கு டைமில் வராமல் வந்திருக்காரா, முதலாக வந்து நிற்பார். எல்லோரும் பார்த்தோம், எந்த ஒரு விஷயத்துலையும் அவருடைய விஷயம் எல்லாத்தையும் விடுங்க, அவர் நல்லவர், எல்லாருக்கும் செய்வார், அதுதானே. வந்திருக்கலாமே, கேட்டால் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், இங்கே தெரியும் எல்லாருக்கும் எங்கே இருந்தீங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நான் வளர்ந்து வரப்போ பேசினா அது எனக்கு பிரச்சனையாகிடும், பட் நான் பிரச்சனை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அவர் பிறந்த அதே மாதிரி தான் நான் பிறந்திருக்கேன், ஒரே ஒரு விஷயந்தான், நான் பேசுகிறனால எனக்கு வாய்ப்பு போகுதானா, கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு வரும். நான் இப்போ பயோலானே சொன்னார், தம்பி நடிக்க ட்ரை பண்ணியிருக்கான்னு, நான் என்றைக்கு நல்லா நடிக்கிறேனோ அன்றைக்கி எனக்கான வாய்ப்பு வரும், நான் அதை நோக்கி தான் நகரணும், நான் நடிப்பை நோக்கி நகரணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கூலை கும்பிடு போடுறனால எனக்கு ஒரு படமும் வராது, ஒருத்தவங்க பண்ணுற தப்பை தைரியமாக சொல்கிறனாலையும் எனக்கு படங்கள் வராது, அது வராமையும் போகாது. நான் என்றைக்கு நல்ல நடிகனாகிறனோ அன்றைக்கி எனக்கான படம் வரும். நான் வளர்ந்துட்டுருக்கேன், வளருவேன், கண்டிப்பாக ஒரு நாள் வளருவேன். நான் நடிக்க கற்றுட்ருக்கேன். பயிலான சொன்னது ஒரு விதத்தில் உண்மைதான். எனக்கு நான் சென்னைக்கு வந்த புதுசில் நடிப்பு பெருசாக தெரியாதுங்க, நடிப்பு கிளாஸ் போகிறதுக்கும் தெரில, வச்சிருந்த காசை ஒருத்தர் ஏமாற்றி விட்டுட்டாரு, கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கேன். இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல படம் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கிடைச்ச எல்லா இயக்குநர்களும் நல்ல இயக்குநர்கள் தான். நான் சரியாக பண்ணலையோனமோ நான் நல்லா பண்ணுவேன். மதுரைக்காரர் தான் வடிவேலனை. வடிவேலனை நான் பார்த்து கேட்குறேன், வடிவேலனை உங்களை பார்த்து சிரிக்காத நாள் இல்லை, உங்களால் சந்தோஷமாக இருக்காத நாள் இல்லை, ஏன் இவ்வளோ பேரை நீங்கள் மனசு வேதனை பண்ண வச்சிங்க வடிவேலனை? நம்ம மதுரைனே, நான் வந்து தமிழ்நாட்டில் தனியாக பிரிக்கலாம் தயவுசெய்து பேசாதீங்க. மதுரைக்காரங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, என்னென்னா நல்லா தெரியும், பாசம் வச்சுட்டா உசுரை கூட கொடுப்பானுங்க, பகைச்சு பார்த்துட்டா என்ன பண்ணுவாங்கன்ற விஷயம் தெரியும், நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு சோறு போட்டு ஆளாக்கி விட்டவர் கேப்டன். 1000 இருக்கட்டும்ண்ணே, எதிரியாக இருந்தால் கூட விருந்தாளி வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியும், வீட்டுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுவோம், எதிரியாளி இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கணும் வடிவேலண்ணே. உங்களை வந்து நான் மீம்ஸ்லாம் பார்க்குறேன், உங்களை வச்சு உலகமே சிரிச்சிட்ருக்கு வடிவேலண்ணே, உலகமே சிரிச்சிட்ருக்கு. ஆனால் இப்போது உங்களால் மதுரைக்கே அசிங்கம் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு பர்சனல் விருப்பம் இருக்கும், உங்களுடைய விருப்பத்தை வந்து நான் வந்து உங்களுடைய விருப்பத்தை நான் வந்து ஆர்டர் போட முடியாது, நீங்கள் வரணும். ஆனால் உரிமை இருக்குது எங்களுக்கு கேட்க, ஏன்னா நீங்கள் பிறந்த அதே மதுரையில் நான் பிறந்திருக்கேன், நீங்கள் குடித்த அதே வையத்தினை நான் குடிச்சிருக்கேன், அந்த உரிமையில் கேட்குறேன், நீங்கள் ஏன் வரல, இன்றைக்கி இவங்களாம் கேட்குற அளவுக்கு ஏன் வச்சுக்கிட்டீங்க? ஆனால் இதே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஒரு வேளை வந்திருந்தீங்கன்னா அப்படியே திரும்பியிருக்குமேண்ணே. இது 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 பவர்ஃபுல் டூல்ண்ணே இந்த மீடியா. இன்றைக்கி இப்போ நான் பேசினதுக்கப்புறம் எனக்கே வந்து இது ரிவீட் ஆகலாம், என்னோடய வாய்ப்புகளும் ஒரு மாதிரி போகலாம், இவனடா வா இவ்வளோ பேசலாம், நிறைய பேர் பேசலாம், பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தானே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒத்த காலடி அங்கே வச்சிருந்து அவரை பார்த்து நீங்கள் ஒரு மஞ்சளி செலுத்திருந்தீங்கன்னா, மதுரைண்ணே இப்போ வடிவேலண்ணே விட்டுருங்க, வடிவேலண்ணே சினிமாக்காரங்க மதுரை. இப்போ அடுத்தவங்க பார்க்குற பேசுகிறப்பெல்லாம் ஒரு மீம் அதையும் வருது, நான் பார்க்குறேன், நான் அந்த மீம்லாம் பார்க்குறேன், மதுரைக்காரங்களை பற்றி சொன்னீங்களாடா, ஏன் ஊருண்ணே, இதே மதுரையில் வந்து எதுக்காக போய் ஜல்லிக்கட்டில் உட்காந்து அடி வாங்கினோம், ஏன் ஊர், எல்லோரும் தான், எவ்ரி ஒன், அந்த உணர்ச்சி இருக்குல்ல மதுரைக்காரன், அதை நீங்கள் வந்து காயப்படுத்திட்டீங்கண்ணே. இப்போயும் ஒன்றும் இல்லை வடிவேலண்ணே, அன்பு தம்பியா, நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, தயவு செய்து அந்த இடத்துக்கு போய் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சமரசம் ஆக்கிக்கோங்க, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வடிவேலண்ணே. நானும் அந்த வீடியோ பார்த்தேங்க, நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், விஜயண்ணா வந்து அவர் ஒரு ஸ்டார்,
அவர் வந்து நம்ம தூத்துக்குடிக்கு போகிறாரு, ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நம்ம பார்க்குறோம் அது 5 கிலோவா 10 கிலோன்னு தெரியாது, அவரோட உடம்புல ஃபுல்லாக அவர் எவ்வளோ ஸ்வெட்டாகி கொடுத்துட்ருக்கான்னு பார்க்குறோம். அப்போது ஒரு பாப்பா வராங்க, அவங்களுடைய விருப்பம் செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. செல்ஃபி எடுக்க பற்றி நம்ம வேணாம், இது வேணாமான்னு 3 தடவை கேட்டார் அந்த பாப்பா வேணாம் அப்படின்னு போனாங்க. இப்போ அவருடைய மனதிலேருந்து பார்த்தோன்னா, இங்கேருந்து எல்லா கால்ஷீட்டை விட்டு போகிறப்போ, உதவி பண்ணுன்னு போகிறப்போ ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு அது என்ன நடக்குன்னா, இவங்க கரெக்டான நாட்கள் கொடுக்கலையோ, தெரிஞ்சுக்கள் மட்டும் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் போகுது. ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களை தேடி எடுத்து தான் 1000 பேர்த்த வச்சுருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க பண்ண அவங்களோட விருப்பமான ஒரு விஷயம் செல்ஃபி எடுத்துக்கிட்டதில்லை. வெளியே டாக் எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கள் மட்டும் கொடுத்துட்டாங்க, பணக்காரங்களுக்கு கொடுத்து தேவையில்லாதவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு வந்துச்சு. ஸோ ஒருத்தர் பண்ணக்கூடிய தவிர விட்டுடலாம். ஆனால் விஜயன்னா இவ்வளோ இதுலேயும் நீங்கள் வந்து கேப்டன் இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப விஜயனா ரொம்ப நன்றி. ஆனால் நான் நேற்று பர்சனலாக என் ஃப்ரெண்டுகிட்ட தான் ஷேர் பண்ணேன், நீங்கள் வரப்போ டோர் தட்டுச்சு கீழே விழுந்தார், அதெல்லாம் வந்து காமெடி கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் நல்ல விஷயம் செய்கிறத காமெடியாக்குறதும் காமெடி செய்கிறத நல்லதாக்குறதும் ஏன் அப்படின்றது தெரியவே இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ யோசிச்சு பாருங்கள், ஏன் வரமாட்றாங்க? வந்தால் காமெடி ஆக்கிறீங்க, வரலைன்னா திட்டுறீங்க. நீங்கள் கேட்க வேண்டியது யாரை யாரை கேட்கணும்? நடிப்புன்றது ஒரு தொழில். இப்போ நான் வந்து சின்ன நடிகர், சின்ன நடிகர், சம்பளம் இவ்வளோ தான் வாங்குகிறேன், சின்ன நடிகர், எனக்கு ஒரு 10 கேமரா இருக்குது, அவருக்கு 1000 கேமரா இருக்கும், அவர் வாங்குறாரு. அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தொழில் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது அவங்க இல்லை, நீங்கள் யாரை ஓட்டு போட்டு தெரிஞ்சிருந்தீங்களோ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இவங்க வந்து செய்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க தான் அடுத்தவங்களும் வந்து செய்வாங்க. அவங்கள நீங்கள் கேலி கூத்து பண்ணினீங்கன்னா எப்படி அடுத்தவங்க வருவாங்க? பண்ணலாமா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒருத்தர் இறங்கல் பண்ண வரல. இப்போ வடிவேலு நான் வரலான்றக்காக நான் 15 நிமிஷம் நான் பேசுகிறேன், ஏன் நான் வரல ஏன் வரலான்னு. விஜய் நான் வந்தார்ல, வந்தது மேலே யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ கால்ஃபோன்ஸில் பண்ணது, ஆனால் அதை ஒரு பேசு பொருளாக்கிற அளவுக்கு ஆகிட்டோம். அப்போ மற்றவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போது வடிவேல் நான் வரல நம்ம கேட்ட அடுத்த கேள்வி நீங்களே இதை கேட்குறீங்க. இப்போ என்ன சொல்லுவோம் வடிவேலனே? ஏப்பா அவ்வளோ செஞ்ச விஜய் வந்ததுக்கே ஒரு சிறப்பு வந்துச்சு, நான் வந்தால் எத்தனை சிறப்பு விளக்கமாக வருமோன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் வச்சுருக்கோம்? நாளைக்கு எனவே ஆஃபீஸ் கூப்பிடறேன்டா, டேய் அவ்வளோ பேசலடா, விஜய் வந்ததுக்கு வந்து ஒரு சிறப்பு இருந்தாங்க, நான் வந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமாடா நீ கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது இல்லைங்களா? ஸோ கேள்வி கேட்பது ஈஸி, அவங்க இறங்கி வராங்கல்ல அதுதான் நம்ம பார்க்கணும். அவங்க அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அடுத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பாயிடுது, தயவுசெய்து அதை பண்ணாமல் இருக்கிறது சந்தோஷம். கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து விஜய் விஸ்வாவுக்கு வந்து கிரிக்கெட் நடந்துச்சு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போயிட்டு இருந்தது, அது ஒரு கருத்து இல்லை ஒரு பதில் செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இல்லைண்ணா சொல்கிறேன், சொல்கிறேன், டைம் வரப்போ சொல்கிறேன். சரி ஏன் நான் கேட்கணும்னு நினச்சேன், சில விஷயத்த கடந்து வரணும்னு நினைக்கிறேன், முடியலை. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க அப்படிங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறீங்களே. இல்லை அவங்க வரது கிடையாது, அவங்க செலிப்ரிட்டி ஆயிட்டாங்களே. அப்போ நாங்களாம் செலிப்ரிட்டி இல்லையா? அவங்க பெரிய செலிப்ரிட்டி, பெரிய ஆக்டர். அதுக்கு இல்லை நான் வரல, அவங்க வந்தாலும் கண்டிப்பாக கேட்போம். அவங்களை வரது இல்லை, உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் கேட்குறவங்க ஒரு உண்மையே உண்மைன்னு சொல்கிறது தானே மீடியா, ஏன் இன்னும் நீங்கள் யாருமே சொல்லலை அது உண்மையே உண்மைன்னு? ஏன் சொல்லலை? நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்பர் டீட்டெயில் கொடுக்கல. என்ன சொல்லுங்கள், அவங்க வந்து உங்களை பற்றி கேட்டால் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சரி இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலான விஷயம் தொடர்ந்து போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு உள்ளே வர முடியாது. ஸோ அவங்க அது மாதிரி போகும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உணர்வுக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது மீடியா, நீங்கள் வந்து உண்மையாக வெளியே சொல்கிறவங்க தான் மீடியா. இல்லைண்ணா உண்மையாக உண்மையாக சொல்கிறது மட்டும்தான் மீடியா, உண்மையாக பொய்யா சொல்கிறது மீடியாவே கிடையாது. சரி நீங்கள் என்ன கேட்டீங்க, என்ன சொல்லல? இப்போ வாங்க பேசுங்க. விஜய் விஸ்வா வந்து உங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு, அவரை வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணிருந்தீங்க, ஆனால் அவர் வந்து இல்லை இன்னும் கூட நாங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணாமல் தான் இருக்கோம், உண்மையாக கல்யாணம் ஆகிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் கருத்து நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கருத்து அப்படி கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடும். அது போய் மிர்னா மேனனுக்கும் விஜய் விஸ்வாவுக்கும் திருமணம் நடக்கவில்லை என்பதே உண்மை. நடக்கவில்லை, விஜய் விஸ்வாவுக்கும் மிர்னா மேனுக்கும் திருமணம் நடக்கவில்லை. இதை நான் பகிரங்கமாக எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். ஏன்னா திருமணம் நடந்தது சரவணகுமாருக்கும் ஆதிரா சந்தோஷுக்கும், சரவணகுமாருக்கும் ஆதிரா சந்தோஷுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆதிரா சந்தோஷத்தை கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் எல்லாம் மிர்னா மேனனை தானே பார்த்துட்ருக்கீங்க.
அப்படி பாக்குறீங்களே, அப்புறம் எப்படி பதில் சொல்லுவாங்க? அப்படிலாம் பார்க்கல, எல்லா ஆக்டரும். இப்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி, எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா? நான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன், கல்யாணம் நடந்துருச்சு, அவங்க இருந்துட்டாங்க, 3 வருஷம் குடித்தனம் நடத்திட்டாங்க, ஒன்றா இருந்தாச்சு, இதுவும் ஆயிடுச்சு, 2 குழந்தைகளும் எங்களுக்கு அவங்க கருகலப்பு பண்ணிட்டாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, வேணான்றீங்களா எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க, நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்பா அம்மா ரெடியாக இருக்காங்க பொண்ணு பார்க்குறதுக்கு. எனக்கு மின்னா மேனன் வந்து எனக்கு ஒரு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து கல்யாண சாப்பாடு தான், எல்லாருக்கும் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பொண்ணுங்க, சூப்பர் பொண்ணுங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், திறமையான ஒரு பொண்ணு. சில பேர் அவங்கள மைண்ட் டைவெர்ட் பண்ணி ஏதோ கொண்டு போயிட்டாங்க, அதனால் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். மிர்னா மேனன், ஹாப்பி நியூ இயர், அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள். அப்படியே ஒரு நல்ல விஷயமா எனக்கு ஒரு டிவோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நானும் சீக்கிரம் செட்டில் ஆகிடுவேன், தயவுசெய்து. வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க பொண்ணு வீட்டிலலாம். ஸோ ப்ளீஸ், வேறு ஏதாவது கேள்வி? ரொம்ப சந்தோஷம்தான், வந்தது சந்தோஷம்தான். இப்போ என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ கும்பாரி வந்து கொரோனா டைமில் பண்ணோங்க. கொரோனா டைமில் பண்ணனால வந்து நிறைய இடர்பாடுகள் இருந்தது. இப்போ வந்து நீங்கள் அந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ, நாகர்கோயில் கேரளா பார்டர். அப்போ நாகர்கோயில் கோயில் டு கேரளா கூட நாங்கள் உள்ளே போகணுன்றப்ப பாஸ் வேணும். இப்போ எங்கள் குழுவில் வந்து போகிறப்ப பாசங்களை கேட்கல, வரப்போ லாக் பண்ணிட்டாங்க, 11 மணிக்கு லாக் பண்ணிட்டாங்க திடீர்னு. நாகர்கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்கள் ட்ரிவாண்டம் போய் ஊரெல்லாம் சுற்றி வந்தோம். அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக சப்போர்ட்டாக இருந்தார். அண்டு சில பல விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்க வேண்டி இருக்குது மீடியாவில் பேசுனால. பட் எனக்கு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இயக்குனர் தான் எங்கள் எல்லோரும் இயக்குவிக்கிற ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் தான் எல்லாருக்குமே நன்மை. ஸோ இவங்க 2 பேர் இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆட்கள் வெளியே வருவாங்க. ஸோ எல்லோரும் எப்பையும் இணைஞ்சு ஒரு படத்தை கொடுத்தோன்னா அதனுடைய வெற்றி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஹெவி காம்படிஷனை எல்லாருமே நல்லா பார்க்குறோம். பெரிய படங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து இன்றைக்கி இவ்வளோ சின்ன பசங்க கூட சொல்கிறாங்க, லோக்கி ஏன்னா எல்சியூ லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருந்துக்கல. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ஏன் அவங்க வராங்கன்னா, தட் சம்திங் ஸ்மார்ட் ஒர்க். தயவுசெய்து சின்ன பட இயக்குநர்கள் கிடைக்க அந்த விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்தி எப்படியாவது வெளியே வந்துடுங்க. ஏன்னா உங்களை நம்பி எங்களை மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து ஒளியேற்றுங்க ப்ளீஸ். கும்பாரி போட ஆடியோ லான்ச்சில் வந்து நீங்கள் வந்து கவிதை கோபாலை வந்து மேலே ஏற்றலன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நிறைய பேர் வந்து விமர்சனம் சொன்னாங்க, அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க?